ஸோ நம்ம இந்த வீடியோவில் செம்ம யூஸ்ஃபுல்லான 5 ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கைப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளிஸ்ட்ல 50 இடத்த வச்சிருக்க ரெகனைஸ் லான்ச்சர், இந்த லான்ச்சர் வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்க இருக்க சைட்ல இருக்கிறது யூஸ் பண்ணீங்கன்னா மியூசிக், எஸ்எம்எஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கும் இது வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க இருக்க பாத்தீங்களா, இது வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க ஏதாவது பேட்டர்ன் போடலாம். இப்ப நான் வந்து ஒரு 1 அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு இங்க இருக்க பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் அண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். இது கிளிக் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி ஆப்ஸ் வச்சுக்கலாம். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து குரோம் மெத்து வச்சுக்கிறேன். குரோம் மெத்து வச்சுக்கிட்டோம் ஓகே. இப்ப குரோம் மெத்து வந்து திரும்பி இப்ப நம்ம தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது போட்டீங்கன்னா போதும், ஸ்ட்ரைட்டா குரோமுக்கு போயிடும். இது மாதிரிதான் இந்த ஆப்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். முடிவு லிஸ்ட்ல 4th எடுத்து பிடிக்கிறது ரொட்டெக்ட். இந்த ஆப் வச்சு நம்மளால ஏதாவது ஒரு ஆப்ஸை ரொட்டெக்ட் பண்ண முடியலன்னா இந்த ஆப் வச்சு நம்மளால ரொட்டெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபில் இருக்கணும், ஆஃப் பண்ணி இருக்கணும், ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் குளோபல் ரொட்டெக்ஷனுக்கு நம்மளுக்கு தேவையான ரொட்டெக்ஷனுக்கும் இதில் இதுமாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆட்டோலேயே வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சென்டர் பட்டன் அமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நான் ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வச்சு நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதுதான் செகண்டுக்கு இதை வச்சுனா இப்போ நம்ம ஃபோனை ரொட்டேட் பண்ண முடியும். ஃபோனையும் ரொட்டேட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஆப் நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஸ் ரொட்டேக்ட் ஆக முடியல தேவையான மாதிரி அப்படின்னா இந்த ஆப்ஸ் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd இடம் பிடிக்கும் ஆப் பேரு சிம்பிள் கண்ட்ரோல். இந்த ஆப் வச்சு நம்ம நெகட்டிவ் பார் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல வேணும் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்டு சென்டர்ல கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை நான் கிளிக் பண்றேன். இந்த ஆப்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன்ஸ்னு இருக்கும். இந்த பட்டன்ஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். அதனால யூஸ்ஃபுல்லா ஆகும் இது சூப்பரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகணுமா நம்ம கிளிக் பண்ணுறது அப்படி கேட்கும். வேணான்னா வேணான்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஐகான் சைஸ் கேட்கும். ஐகான் சைஸ் நம்மளுக்கு எங்கே வேணுமோ எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சைஸ் கேட்கும். இது நம்மளுக்கு கொஞ்சம் இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் வந்து கீழே வேணுமா கீழே அப்படி கேட்கலாம். நம்மளுக்கு கீழே வேணுனா கீழே வச்சுக்கலாம் இதை வச்சு. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். கலர் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம செட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் மோடுன்னு இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் மோடுன்னு பார்த்தீங்களா, ஆக்டிவேஷன் மோட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லிரி ஆப்ஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரணும், இங்கே இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் ஏரியா இருக்கும். இதில் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இதில் நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது கீழே தான் பேசிக் ஐக்கான். இது யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு லிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதையும் இதையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். சைஸ் எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்கே வேணும் எந்த இடத்துல வேணும்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஏரியானுக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம எந்த சைடில் வேணும் வச்சுக்கலாம். இப்போ நான் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ரைட் சைடில் வச்சுக்கிட்டோன்னா இவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதையும் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று இதில் ஒன்று ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கான்ஸ் வச்சு நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். இந்த கீழே வச்சுக்கிட்டு இதோட சைஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐகான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு சைட்லேயே இன்னொன்று கூட இது வச்சுக்கலாம் ஐகான்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இவங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது. இப்போ நான் இது பேக் போயிடுறேன். பேக் போயிட்டீங்கன்னா இங்கே இருக்க யூஸ்ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்க சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆல் பண்ணுறது வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும். நெக்ஸ்ட் சென்டர் பட்டன் அமைக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னா பேக் வேணும் பேக் பைக்கலாம். இதனால இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் வேணும் சைடில் வச்சுக்கலாம். இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்த பிடிக்கும் ஆப் பேர் ஐடெக். இந்த ஐடெக் வச்சு நம்ம தேவையான மாதிரி லான்ச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஐடெக் லான்ச்சர் இது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். செம்மையாக இருக்கும் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். 35% அந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டை காமிக்கும். சாட்டர்டேனா இன்றைக்கி சாட்டர்டே நம்மளுக்கு தேவையான மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஆப்ஸ் ஒன்று இங்கே இருக்க கீழே இதை ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் சப்ஷன் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்மளுக்கு கேமரா வேணும் கேமராவுக்கு போய்க்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லை, இதில் இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸ் போகலாம், செட்டிங்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு 2 ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, இந்த ஐக்கான் வச்சுக்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ஐக்கான்ஸில் நம்மளே தான் நோட்ஸ் போட்டுக்கணும் நமக்கு தேவைக்கு. இப்போ நான் இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய பேரோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் நம்மளுக்கு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கே இருக்க 3 lines இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு காப்பியும் பண்ணிக்கலாம், இது ஷேர் கூட பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைனா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்மளுக்கு டெர்மினல் கலர் மாற்றிக்கலாம். இந்த செட்டிங்ஸுக்கு சூப்பரான அப்ளிகேஷனாக இருக்குது. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் டேட்லேருந்து லாங்குவேஜ்லேருந்து ஃபாண்ட்டு எல்லாமே டிசைன்லாம் போட்டுக்கு ஐகான் சைஸ் கூட வச்சுக்க முடியும் நம்மளுக்கு. ஐகானில் எல்லா சைஸும் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக கூட வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்புறம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லைனில் வச்சுக்கிறேன், இந்த லைனில் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸோட இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவோம். தேவைன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இங்கே வச்சு நம்ம முக்கியமானது நம்மளுக்கு இங்கே வரும். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது முக்கியமானது இங்கே இருக்குது. நம்மளுக்கு தேவையான வச்சுக்கலாம். நம்ம கிளைமேட்டு வேணும்னா கிளைமேட் நல்லா இருக்கும், மியூசிக் வேணும்னா மியூசிக் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு டைப் பண்ணணும்னா இந்த டைப்பிங் இருக்கும், நோட்ஸ் போடணும்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கனால இது ஒரு செம்ம பெட்டராக இருக்குது. நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வச்சு தெரிஞ்சுக்க முடியுது இந்த லான்ச்சர். என்ன இவ்வளோ நேரம் காத்துனது ஃபஸ்ட்டுக்கு யூ அன்டோம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் காத்துனதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஆப் தான், ஐஃபோன் லைவ் வால்பேப்பர். இந்த லைவ் வால்பேப்பர் வச்சு நம்மளால் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும், சூப்பராகும். இந்த லைவ் வால்பேப்பர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கும் சூப்பராகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி க்ராச் ஆன மாதிரி நம்மளுக்கு தேவையான இன்புட்டில் இருக்க மாதிரி எந்த ஒன்று டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எதா. இப்போ நான் இங்கே இருக்கிறது அப்ளைனுக்கும் இந்த அப்ளைன்னு கொடுத்துடலாம். அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அப்ளைன் பண்ணிக்க முடியும், காட்டும். இது மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் இது மாதிரி காட்டும். இல்லை நம்மளுக்கு டிசைனாக இருக்கும். செட்டிங்ஸ் பண்ணி இதோட செட்டிங்ஸ்க்கும் போய்க்கலாம். செட் அஸ் வால்பேப்பர்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணனால இன்ஸ்டால் ஆகாது, அதனால் செட் அஸ் வால்பேப்பர் வச்சிட்டிங்கன்னா சூப்பர் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசைன் இருக்கும், யூஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும். இந்த டிசைனு மேலெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே இன்புட்ல இருக்க மாதிரி டிசைன் இருக்கும், அதனால் பார்க்கறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துக்காக தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் போட்ட அந்த 5 apps உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் போட்ட 5 apps உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.